ஜெயினிசம் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் சமண மதம் தமிழகத்தில் 2ஆம் நூற்றாண்டிலே காலூண்டியுள்ளது. இன்று நாம் தமிழகத்தில் பல இடங்களில் சமணர் வாழ்ந்த குகைகள் மற்றும் சமணர் படுக்கைகளை காணலாம். இதில் சித்தனவாசல் குகை கோயில்களில் மற்றும் சமணர் படுக்கைகள் மிகவும் பிரபலமானது. பல தன்மைகளை கொண்ட சமண மதத்தின் முக்கிய ஸ்தலம் தமிழகத்தில் செஞ்சி அருகே உள்ள மேல்சித்தாமூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் ஏறத்தாழ 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தை வெவ்வேறு காலங்களில் ஆண்ட பாண்டிய, சோழ, விஜயநகர மற்றும் பல்லவ மன்னர்களால் பல பணிவுடைகளை செய்து காக்கப்பட்ட தொன்மையான கோயில்களில் ஒன்று ஆகும். 23ஆம் சமண தீர்த்தங்கரான ஸ்ரீ பார்ஸ்வநாதருக்கு அமைக்கப்பட்ட கோயில் மேல்சித்தாமூர் பார்ஸ்வநாதர் ஜெயின் கோயில். இக்கோயிலுக்கு பின்புறம் மலைநாதர் என்னும் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண மத கோயில் ஒன்று அமைந்துள்ளது. அதில் 4 விதமான தீர்த்தங்கர்களின் சிலை ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பல்லவ மன்னரே நேரில் வழிபட்ட ஸ்தலமாகும். இக்கோயிலில் மகாவீரர் ஜெயந்தி மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதில் 10,000-க்கும் மேற்பட்ட சமண மத மக்கள் பங்கேற்று மிகவும் சிறப்பாக பூஜைகள் நடத்தி கொண்டாடுகின்றனர். இக்கோயிலில் சமண மத மக்கள் ஜாதக சூழ்நிலைக்கேற்ப ராகு கேது பரிகாரங்கள் செய்யப்படுகிறது. கும்பகோணம், திருநள்ளாறு போன்ற பகுதிகளில் ஜாதகம் பார்க்கும் ஜோதிடர்கள் சமண மத மக்களிற்கு ராகு கேது பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்றால் இத்திருத்தலத்தை நாடுங்கள் என்கின்றனர். இத்தகைய சிறப்பு அம்சங்களை கொண்டு அடங்கியது மேல்சித்தாமூர் ஜெயின் கோயில் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.